ஓட்டி பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஓட்டுறேன், நீங்க பாருங்க, பிடிச்சா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. பர்போஸ்க்கு வேண்டி நீங்கள் வாங்கினீங்க, என்ன நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. வணக்கங்கண்ணா, கார்த்திக், கோவை மாவட்டம் கஞ்சிகோணம் மாவட்டத்துலேருந்து இருக்குங்க. சரி, இது வந்து பவர் ட்ரில்லருங்க, 9 HPங்க, 9 HP டீசலுங்க. சரி, இது என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஒலை ஓட்டிக்கலாம், சரி, ரொட்டாவேட்டர் மாதிரி ஓட்டிக்கலாம், பாத்தி பிடிச்சிக்கலாம், அப்புறம் வரப்பு வரப்பு போட்டுக்கலாம், அப்புறம் வாய்க்கால் கட்டிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னமரத்துக்கு சுற்றி ரவுண்டு எடுத்துக்கலாம், ரவுண்டு பாத்தி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வாழை மரத்துக்கு மண் அணைச்சிக்கலாம். ஸோ சின்ன குறு விவசாயத்துக்கு இது நல்லா ஒரு தரந்தர பொருளுங்க, அது ஒரு மிஷினுங்க. இது இந்த மிஷின் நீங்கள் வாங்குறதுக்கு என்ன காரணங்கண்ணா? இந்த மிஷினுக்கு வாங்குற காரணம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆளுக பற்றாக்குறைங்க, ரொம்ப பற்றாக்குறைங்க, ஆளுகளே கிடைக்கலிங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி பாத்தி பிடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆள் வேணுங்க, 10 ஆள் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் நான் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி முறை இருக்குதுங்க, எங்களுக்கு கூட்டு கிணறுங்க, தண்ணி முறைங்க. ஸோ அந்த டைமுக்கு தண்ணி பாய்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் மிஷின் எடுத்து நானே ஓட்டிக்கிறேங்க. இங்கே ஆளுவும் கிடைக்கிறது, மிஷின் ஓட்டுறக்கும் ஆளுங்க கிடைக்கிறது இல்லைங்க. நாங்களே யூடியூப் பார்த்துட்டு நானே ஓட்டி பழகிக்கிறேங்க. இந்த மிஷினை வந்து நீங்கள் செலக்ஷன் பண்ணி வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய மிஷின் எல்லாம் பார்த்துருப்பீங்க? நிறைய மிஷின் பார்த்துட்டா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் போய் இந்த மாதிரி ஒருத்தர் பக்கத்தோட்டத்தில் இந்த மாதிரி மிஷின் எடுத்துருக்காருங்க, அவர்கிட்ட போய் எல்லாம் பார்த்து அங்கேயும் ஓட்டி பார்த்துட்டு இங்கே நல்லா இருக்குது பிடிச்சது, நான் இங்கே கோவை கார்டன்ஸ்னு இருக்குங்க, அங்கே போய் எடுத்துருக்கேங்க. இந்த மிஷினோட ரேட்டு கோவை கிளாசிக் இது வந்து 1 லட்சம் வருதுங்க, 1,10,000 வருதுங்க. 9 H மானியம் கிடையாதுங்க, இந்த இதுக்கு மானியம் கிடையாதுங்க. இது என்னென்ன ஆப்ஷன்ல இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பிளேட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேடில் நிறைய பிளேடு இருக்குதுங்க, ஜே பிளேடு, எல் பிளேடு, வி பிளேடு, எல்லா பிளேடு இருக்குங்க. பார்த்து இந்த பிளேடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டாவேட்டருங்க, ரொட்டாவேட்டர் காடு களை எடுக்கிறதுக்கு இந்த வீட்டு போட்டுக்கலாங்க. இன்னொரு ஜே பிளேடு இருக்குங்க, அதுதான் நம்ம போட்டு தான் நம்ம வந்து தென்னை ரவுண்டு பாத்தி கட்டுறதுங்க. அதே ரெண்டு பக்கம் ஜே பிளேடு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு மண் அணைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் பார் பிடிச்சிக்கலாம். சரிங்கண்ணா, இப்போ இது வந்து செல்ஃப் மோட்டரு இருக்கிறதுனால நம்ம வந்து கையில் சுற்றியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ரெண்டு இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ ஸ்டார்டிங்கும் இருக்குதுங்க. அப்புறம் ஆட்டோ ஸ்டார்டிங் இல்லைனாலும் கூட கையில் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வச்சு இழுத்துக்கலாங்க. சரிங்க சரி, இந்த இதிலும் இழுத்துக்கலாங்க. இதில் கையில் ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோ ஸ்டார்ட்டும் இருக்குதுங்க. இதில் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் எல்லாம் ஃபார்வேர்டு ரிவர்ஸு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, நீங்கள் எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது வந்து எஸ்கலேட்டருங்க, இது வந்து தான் இது மெயினுங்க. இது பிடிச்சா தான் வண்டி ஓடுங்க.
இது விட்டோம்னா அப்படியே வண்டி நின்றுங்க. வண்டி சேஃப்டிக்கு யாராவது புதுசா யாராவது ஓட்ட தெரியாத வண்டி எடுத்துட்டாங்கனாலும் நம்ம கை விட்டு வண்டி கை விட்டு நம்ம கை ஸ்லிப் ஆச்சுன்னா விட்டோம்னா வண்டி அப்படியே நின்னுக்குங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வண்டி இப்படி மேல போகுங்க, அவ்வளவுதாங்க. வேற ஒன்றும் ஆகாதுங்க. நமக்கு சேஃப்டி பயங்கர நல்ல சேஃப்டி இதுங்க. வெயிட்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் தள்ள முடியுங்க. சும்மா ஸ்டார்ட் பண்ணினா தள்ள முடியாதுங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து இதாக இருக்குங்க, லாக் ஆகிருக்குங்க. அது இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரலில் போட்டுக்கோணுங்க. நியூட்ரலில் போட்டு ஹெட்டை லாக் பண்ணிவிட்டு இது கிளச்சை வந்து ஃபுல்லாக எஸ்கலேட்டர் ஃபுல்லாக வச்சுட்டுங்க. பயங்கர உபயோகமாக இருக்குதுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த லாக்டவுனில் அதுக்கப்புறம் தான் நான் இது வாங்கி சனி ஞாயிறு இது வேலை சனி ஞாயிறு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிறேன். இதை வச்சு இப்போ தான் நான் ஓட்டி பழகிட்டு இருக்கிறேங்க. யூடியூப் பார்த்துட்டு பார்த்துட்டு நிறையா பேர்த்துட்டு கேட்டுட்டு ஓட்டி பழகிட்டுருக்கேன். நான் பழகிட்ட மோஸ்ட்லி எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பழகிட்டேங்க. வாங்குறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான இதுங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். குறு நெடு விவசாயிகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. நம்மளே வந்து நம்மளே இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டு நம்மளே நம்ம காட்டை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் தெளிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கங்க.